அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரைக்கும் 600 மேற்பட்ட பேர்கள் கொண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடைய உங்கவுங்க பேர்கள் கொண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த சிவகுமார் அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டப்பறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தானே ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். சிவகுமார் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே கூடியிருந்தாலும் சரிதாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ உண்டு, அந்த தேவதையை போய் வழிபட்டுருவாங்க, அந்த தேவதையுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி இருக்கும், அப்பா சொல் பேச்சு மீற மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடைப்பட்டு படிக்கிறது ஃபெயில் ஆகி படிக்கிறதுங்கிற மாதிரி இருந்திருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, தூக்க பிரியராக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள் கை மாறி இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, நீங்களே பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க, பூர்வீக தொட்டு மாறதான் நல்லது. எட்டாவது பாயிண்ட்டு, அத்தை உறவில் விரிசல் உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. பத்தாவது பாயிண்ட்டு, அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஏற்படுங்க, சாப்பிட்ட சாப்பாடு ஒவ்வாமை பிரச்சனை உங்களுக்கு உண்டு. பதினோராவது பாயிண்ட்டு, மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் பெறுவீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, சுகர் ப்ராப்ளத்தினாலேயோ அல்லது யூரினரி ப்ராப்ளத்தாலேயோ அவதிப்படுவீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது, படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தான் அமையும், அதுதான் உங்களுக்கு யோகமும் கூட. பதினாலாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களால பணத்தை இழந்திருப்பீங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸுகள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. பதினாறாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, லேசில் உங்களுக்கு கோபம் வந்துடும். பதினெட்டாவது பாயிண்ட்டு, சகோதர பகை உண்டுங்க, சகோதரத்தால் அவமானமும் படுவீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அக்கறையும் வச்சுருப்பீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, எல்லாருக்கிட்டையும் டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க. 21வது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 22வது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியாக இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. 23வது பாயிண்ட்டு, தாழ்வு மனப்பான்மை உண்டு. 24வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அறுப்பு ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு, அவங்கள நினச்சி நீங்கள் அம்மாவாசை தோறும் தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 25வது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 26வது பாயிண்ட்டு, மனைவி வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. 27வது பாயிண்ட்டு, மனைவி எந்த ஒரு விஷயத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 28வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 29வது பாயிண்ட்டு, ஒரு முறை உங்கள் மனைவியுடைய திருமணங்களையும் கழுத்தை விட்டு இறங்குங்க, அதாவது சண்டை சச்சரவு காரணமாக நீங்களும் உங்கள் மனைவி தாலி அறுக்கிறதோ அல்லது உங்கள் மனைவியே தாலி அத்து போடுறதோ அல்லது குளிக்கிறப்பமோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்பமோ உங்கள் மனைவிக்கு திருமாங்கல்யமோட கழுத்தை விட்டு இறங்கியிருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஒரு முறை உங்களுக்கு தட்டு நீந்திருக்கும், கண்டிப்பாக அந்த சம்பவம் நடந்திருக்குங்க. 30வது பாயிண்ட்டு, லேடிஸு பெண்களுக்காக அதிகமான செலவு செய்வீங்க. 31வது பாயிண்ட்டு, மனைவி வந்து தைரியசாலியாக இருப்பாங்க. 32வது பாயிண்ட்டு, மனைவிக்கு வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். 33வது பாயிண்ட்டு, மனைவி வழி உறவினருடன் கருத்து ஏற்பாடு பகைகள் ஏற்படும். 34வது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்லையும் பிரச்சனைகள் இருக்கும், திருப்தி இருக்காது. 35வது பாயிண்ட்டு, தாம்பத்தியத்திலும் திருப்தி இருக்காது. 36வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 37வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். 38வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் அதில் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க, அகலக்கால் வச்சு கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பீங்க, கெட்ட பேர் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அகலக்கால் வைக்கக்கூடாது. 39வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 40வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும், நீங்கள் பிறந்ததுலேருந்தே அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் பாதிப்பு இருக்கும். 41வது பாயிண்ட்டு, யார் என்ன சொன்னாலும் எதிர்வாதம் செய்யக்கூடிய குணம் உண்டுங்க உங்கள்கிட்ட. 42வது பாயிண்ட்டு, பணம் கொடுத்து
கொடுத்தீங்கன்னா திரும்ப வாங்காமல் இருப்பீங்க. 43rd பாயிண்ட்டு மனைவியோட நகை வந்து எங்கேயாவது லாக் ஆயிருங்க, எங்கேயாவது அடகமாக அடமானம் வச்சு லாக் ஆயிருவீங்க, அதனாலேயே பிரச்சனைகள் வரும். ஸோ எக்காரணத்தை கொண்டு நீங்கள் மனைவியோட நகைகளை வாங்கக்கூடாது. 44rd பாயிண்ட்டு வருமான உயர்வு உண்டு உங்களுக்கு. 45rd பாயிண்ட்டு அம்மாவுடைய கோபங்கள் சாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, ஸோ கவனமாக இருக்கணும். 46rd பாயிண்ட்டு சொத்து சேர்க்கைகள் உண்டு. 47rd பாயிண்ட்டு உங்களுக்கு ஏதாவது வழக்கு வந்துச்சு, உங்கள் மேலே யார் கேஸ் போட்டாலோ அல்லது நீங்கள் யார் மேலே கேஸ் போட்டாலோ அந்த வழக்குகளில் உங்களுக்கே வெற்றி பெறும் அப்படி ஒரு யோகம் இருக்குது. 48rd பாயிண்ட் இடம் பூமி சொத்தால் லாபம் உண்டு. 49rd பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. 50rd பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அம்மன் தாங்க. இத்துடன் சிவகுமார் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி வளங்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 வளம் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சின்ன எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.